வெளியும் பேய் உள்ளேயும் பேய், என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம இந்த பேய் கிட்ட சரண்டர் ஆகி ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். வினு, நாங்க உட்கார்ந்துக்கலாமா? ஏன்னா வைஃப் பக்கத்துல உட்கார்றதுக்கு எதுக்கு பெர்மிஷன் கேக்குறே? உட்காருங்க. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னன்னா, ஏற்கனவே அந்த டிரைவர் தம்பி பேய பார்த்து பயந்துட்டு இருக்கேன். இப்ப அண்ணனும் போயிட்டான், வெளில போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுறேல? அதான் நான் இருக்கேனே. அதான் அத பத்தி தான் பேசலாம்னு வந்தேன். என்னால முடியல, ஆடி வாங்க முடியல வினோ. என்னன்னா இப்படி எல்லாம் பேசுறே? நடக்கிறதானே பேசுறேன் வினோ. இங்க பாரு வினோ, மத்த நாள்னா பரவாயில்ல, இப்ப நீக்கு வெளில போறதுக்கே பயமா இருக்கு. டிரைவர் பணம் கடந்த இடத்த என்னால கிராஸ் பண்ணி போகவே முடியல. தயவு செஞ்சு உன் கால்ல வந்து கெஞ்சி கேட்டுக்கிற. இன்னைக்கு ஒரு நாள் நீ வேஷம் மாறிண்டு என்ன அடிச்சிடாத. நீக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன இப்படி சொல்ற? அடிக்காதேன்னு சொன்னா அடிக்க மாட்டேன்னா சொல்லணும். நீக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்கிறதே. இங்க பாரு வினோ, அந்த டிரைவருக்கு வேற அவன் சாவறதுக்கு முன்னாடி ஐ வில் கில் யூ மெசேஜ் அனுப்பிச்சிட்ட. அதனால அந்த டிரைவர் பேய் கோவம் வந்து என்ன கொன்னுடுமோன்னு பயமா இருக்கு. நீ தயவு செஞ்சு வேஷம் மாறச்ச அந்த டிரைவர் பேய் ஆண்ட சுச்சு ஒண்ணும் பண்ணிடாதன்னு சொல்லிட. அப்ப என்ன பேய்னே முடிவு பண்ணிட்டலா? அதுல என்ன டவுட்? போங்க, நான் போய் இப்பவே படுத்துக்கிறேன். படு. ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன அடிச்ச நான் ஓடியே போயிடுவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராம், நம்ம ஊருக்கு போயிடலாம். ரேவதி, உனக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டர் கிளியரா சொல்லிட்டாரு, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக கூடாது, இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. வேற வழியே இல்ல, இங்கதான் இருந்தாகணும். இல்ல ராம், நான் சாதாரணமாவே இந்த டிரைவரை பார்த்தா பயப்படுவேன். அப்பல இருந்தே அவன் வேலைக்கு வேணா வேணா நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அவன் செத்தே போயிட்டான். போன வேற இங்க வாசல்லயே இருந்துச்சு. அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ராம். வேற யார்கிட்டயாவது பேசி கேசி சொல்லுகில எப்படியாவது ஊருக்கு போயிடலாமா? இல்ல ரேவதி, நான் தான் சொல்றேன் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இதுல நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்கு. டிரைவர் நம்ம டிரைவர் இல்ல, மத்தவங்களை விட்டாலும் விடுவாங்களே தவிர நம்மளை விடவே மாட்டாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால எப்படியும் இங்க இருந்தா ஆகணும். ஐயோ, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. இந்த கடகார வேற இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. ஒரு பேச்சு கூட பக்கத்து ரூம் போயிராத, என் பக்கத்திலே இரு ப்ளீஸ். என்னால அடி வாங்க முடியாத. சுச்சு எங்க?
போனார். சுச்சு சுச்சு சுச்சு. பிரியமான வினோவுக்கு சுச்சு எழுதி கொண்டது. மிகவும் மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று நினைத்துத்தான் உன்னை அழைத்து கொண்டு கொடைக்கானலிற்கு ஹனிமூனுக்கு வந்தேன். ஆனால் நான் நினைத்ததற்கு நேர்மாறாக நம்முடைய வாழ்க்கை கொடைக்கானலில் கந்தர் கோலமாக ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்று ஆராய்ச்சிக்கு நான் செல்ல விரும்பவில்லை. காரணம் எதுவாக இருந்தாலும் என் நிம்மதி போய்விட்டது நிச்சயம். இழந்த நிம்மதியை மீண்டும் பெற முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. மேலும் எனக்கு தொடர்ந்து இங்கு தங்கி இருக்க பயமாக இருக்கிறது. ஆகவே நான் ஊருக்கு போகிறேன். உன்னை நட்டாத்தில் விட்டுவிட்டு போகிறேன் என்று எண்ண வேண்டாம். நீ காட்டேஜிற்கு செட்டில் செய்யவும் ஊருக்கு வரவும் போதுமான பணத்தை ஒரு கவரில் வைத்து இந்த கடிதத்தின் அருகில் வைத்துள்ளேன். எடுத்துக்கோ. இப்படிக்கு சுச்சு சுச்சு இப்படி பண்ணிட்டேளே, என்ன விட்டுட்டு போயிட்டேளே. சுச்சு 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 என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படியா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போவார். ரெண்டு பேரும் ஒன்னா ஜோடியா வந்தோம். இப்ப நான் தனியா எப்படி போறது? எல்லாரும் என்ன தானே பழி சொல்லுவான். சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன, அவன் ஏற்கனவே பயந்த சுபாவம். இந்த டிரைவரு கொலைக்கு அப்புறம் இன்னும் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் போய் எங்க போயிருப்பான், அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருப்பான். நான் பஸ் ஸ்டாண்டு போய் பாக்குறேன், இல்ல அங்க எங்க எல்லா இடத்தையும் பாக்குறேன். நீ அழாமரு, தைரியமாரு. இந்த இது லட்சுமிட்ட கூட இது பத்திரமா வச்சுக்கோ. அழக்கூடாது. என்ன, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேன். கவலைப்படாத. பேர் என்ன? ஆறுமுகம் சார். அட்ரஸ் சொல்லுங்க. அதே அட்ரஸ் தான் சார். வணக்கம் சார். ராஜசேகர் சார் இருக்காரா? இப்பதான் மேடத்தோட வெளியே போனாரு. மத்தவங்களும் இருக்காங்க சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல எடுத்தாச்சா சார்? அவங்க நேம் அட்ரஸ் இருக்கு சார். போன் நம்பர் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சார். வெரி குட். இங்க பாருங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. செத்தவன் எப்படி செத்தானு உங்களுக்கு தெரியுமா? அவன் நெஞ்சில யாரோ ஆழமா கத்தியால குத்தி இருக்காங்க. உங்க கூட மலைக்கு வந்தவன் அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்கான். யார் கொன்னது சொல்லுங்க, யார் கொன்னது? நீங்க சொல்லலன்னு நாங்க கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் சார். அது வரைக்கும் நாங்க இங்கே இருக்கணுமா? தேவையில்லை. நீங்க எல்லாரும் சென்னைக்கு போகலாம். ஆனா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் விசாரணைக்கு இங்க வரணும். தேவைப்பட்டா நான் உங்க எல்லார் வீட்டுக்கு வந்து விசாரிப்பேன். புரிஞ்சுதா? புரியுது சார், நல்லா புரியுது. இந்த ஊருக்கு வந்து வினைய வெத்தலமாக்கு வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறவங்க மட்டும் தெரியுது சார். நான் நினைச்சா விசாரணை முடியற வரைக்கும் உங்க எல்லாரையும் இங்கே நான் ஸ்டே பண்ண வைக்கலாம். ஆனா ஒரு மனிதாபிமான அடிப்படையில இப்போ உங்க எல்லாரையும் சென்னைக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறேன் சார். விசாரணை கூப்பிடுறப்ப
தனித்தனியா கூப்பிடறதீங்க சார். நாங்க ரொம்ப பயந்த சுபாவம். ஆமா சார். கூப்பிடறப்ப இப்படி எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுங்க. குடும்பத்தோட வந்துறோம். யோ, யாரை எப்ப எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ஆர்டர் போடாத புரியுதா? நான் வந்ததுல இருந்து உன கவனிச்சிட்டு தான் இருக்கேன். உனக்கு வச்சிருக்கேன் இரு. கான்ஸ்டபிள் வாங்க. நல்லா வந்தம்டா ஹனிமூனுக்கு. எந்த நேரத்துல இங்க காலை வச்சவோ இப்படி போட்டு பாடா படுத்துது. ஏ மாப்பிள்ள, நாம மட்டும் தான் அபூர்வமா வந்திருக்கோமா? எத்தனை பேர் நிம்மதியா வந்துட்டு போகலையா? நாம மட்டும் சீரழிகிறோன்னா அது சில பேரோட ராசி. வேற என்னத்த சொல்றது? யாரோட ராசி அதையும் தான் சொல்லுங்களேன். ஏன் ஏன் எதுக்கு என் வாய புடுங்குற? சில பேரோட ராசி அப்படி சுத்தி இருக்கிற எல்லாரையும் சுத்தி விடுற ராசி. சிலரோட ஜாதகத்துல அப்படி இருக்கிற ராசி. எங்க ஏதோ கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. நீங்க பாட்டுக்கு மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஜாடமாடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஏன் பேசினா என்ன? பேச தாண்டி செய்வேன். சாதாரண விஷயமா நடந்திருக்கு. எல்லார் மேலயும் கொலப்பழியில விழுந்திருக்கு. எல்லாரோட கைரேகையும் வாங்கியிருக்காங்க. கூப்பிடும் போதெல்லாம் விசாரணைக்கு வரணும்னு சொல்றாங்க. எங்களோட நிம்மதியே போச்சு. எந்த சிரிக்கு வந்த நேரமோ என் புள்ள மேல கொலப்பழி விழுந்திருக்கு. வேண்டாங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் என் பொண்ணு வந்த நேரம் தான் காரணம்னு சொல்லி என் பொண்ணு தலைய போட்டு உருட்டுறீங்க. பின்ன என்னங்க, இத்தனை வருஷத்துல நாங்க போலீஸ்காரங்க பக்கத்துல நின்னு கூட பாத்தது இல்ல. இப்ப என்னடானா கேஸ்ல மாட்டி சீரழிஞ்சிட்டு இருக்கோம். உன் பொண்ணு காலடி எடுத்து வச்ச நேரம் தான் இப்படி ஆயி போச்சு. இத்தனை பேர் வந்திருக்கோம், ஏன் என் தங்கச்சியை மட்டும் சொல்றீங்க? ஏன் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட நேரமும் நல்ல நேரம்னு பாத்தீங்களா? எனக்கு என்னமோ உங்க குடும்பத்துல என் தங்கச்சி வாக்குப்பட்டதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் தோணுது. கரெக்ட்டா சொன்னேன், இந்த பிரச்சனைக்கு உண்டான சாத்தான் அவங்க ஃபேமிலில தான் இருக்கு. யோ, என்ன சாத்தான் கிட்டன் பேசிட்டு இருக்க? டேய் கல்யாண், இங்க வந்து என்னன்னு கேளு. என்ன என்ன கல்யாணம் கூப்பிடுற? என்ன கல்யாணம் வந்து என்ன போறான்? என் சட்டை பிடிக்க போறானா? எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. நான் அடிச்சு சொல்லுவேன், அடி வாங்கினாலும் சொல்லுவேன். எங்க மீனாவோட ராசி அம்சமான ராசி. நல்ல தண்ணி சாக்கடை தண்ணில கலந்த மாதிரி வந்து சேர்ந்த இடம் தான் சரியில்லை. அதனாலதான் குலகாரங்க இல்ல உங்க பிரேஸ்லெட் இருந்துச்சு. அதனாலதான் சம்பந்தம் இல்லாம நாங்க சந்தேக கேசல நிக்க. என்ன சொன்ன? நீங்க எல்லாம் சுத்தமான தண்ணி, நாங்க எல்லாம் சாக்கடையா? ஏய் நீதான் சாக்கடை. ஏய் ஏன் புருஷனை பார்த்து சாக்கடைன்னு சொல்ற? உன் வாயை கிழிச்சிடுவேன். என்னது வாயை கிழிச்சிடுவியா? எங்க கிழடி பாப்பா? ஏய் உன் பொண்டாட்டி சொல்லி வையே, என் பொண்டாட்டி வாயை பிடிச்சி கிழிச்சாலும் கிழிச்சு போட தெரியும்ல. என் பொண்டாடி பத்தி உனக்கு தெரியாதுடா, அவளை யாரும் டச் பண்ண முடியாதுடா. பேச்சு பேச்சா இருக்கும் போது வாயை கிழிச்சிடுவேன்னு சொல்ற, சரியான ரவுடியா இருக்கிய தூ. ஏய் யார பத்தி தூண் தும்புற? நிம்மதியே கிடையாது. கடைசியில உனக்கு கொலகாரம் பட்ட கிடைச்சதா மிச்சம். வேண்டாம்டா, அவ நம்ம குடும்பத்துக்கே வேண்டாம். என்னமா பேசுறீங்க நீங்க? டேய், அவன் நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா நான் நாண்டுகிட்டு தொங்கிடுவேண்டா. என் மகளை என் கண் முன்னாடி அடிக்கிற இந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் கூட நம்ம வீட்டுல எட்டி பார்க்க கூடாது. அவ்வளவுதான்டா. என்னமா பேசுறீங்க? இங்க நடந்த சண்டைக்கு மீனா என்ன சம்பந்தம் இருந்தா? அது எங்க கூட தான் உள்ள இருந்து. டேய், இவள அவங்க கூட சேர்ந்தவதானடா. இத பாரு, நான் சொன்னா சொன்னதாண்டா. என்னமா இதெல்லாம்? அடியே, இனிமே யார் சொன்னாலும் சரி, அவங்க கூப்பிட்டா நான் அனுப்புறதா இல்ல, வாடி போலாம். அத்த அத்த இருங்கத்த, இங்க பாருங்க. எல்லாரும் உன்ன இங்க எதுக்காக கூட்டிருந்தோம்? எல்லாரும் ஒட்டுமே சந்தோஷமா இருக்கணும் தானே? இங்க வந்து சண்டை அடிச்சிட்டு எப்படி இது நல்லவா இருக்கு? போது மாப்பிள்ள, உங்க முகத்துக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எப்ப பேசணுமோ அப்பெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. சமாதானப்படுத்த மட்டும் வந்துடுறீங்க. வேண்டாம் மாப்பிள, நாங்க கிளம்புறோம், வாடி. சொல்ல கிளம்பு மீனா, சொல்லு மீனா. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. இத பாருங்க, யார் சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. எதா இருந்தாலும் சென்னையில வச்சு பேசிக்கலாம். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, வாடி போலாம். சூடு சொன்னே உனக்கு. நம்ம குடும்பத்தை பத்தி அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிருக்காங்க. அக்கா கூட பிறந்த என்ன கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்கியா? அவங்களுக்கு அவ்வளவு திமிரி இருக்கும் போது நமக்கு எவ்வளவு இருக்கும்? வாட போலாம். முத்தையா, ஐயா, இந்த இத கொண்டு வா. சரிங்க ஐயா. Thank you.
அழாத, அழக்கூடாது சொல்லு. நாம் எல்லாரும் இந்த கொடைக்கானலுக்கு வரும்போது நாம் யார் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கொடைக்கானல் நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சிருச்சு. கொடைக்கானலுக்கு வருவாங்க, ஜாலியாக ஹனிமூன் கழிச்சுட்டு இறங்கி போவாங்கன்னு இருக்கும். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதுக்கு காரணம் கொலைக்கில் என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனால் இதுலேயும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, நாம் எல்லாரும் சென்னையை சேர்ந்தவங்க. இங்கே ஆரம்பித்த நம்ம பழக்க வழக்கங்களை நாம் சென்னையிலையும் தொடரணும். அது என்னுடைய ஆசை. உங்க வீட்டுக்கு நாங்கள் வருவோம். பரவாயில்ல, கல்யாணம் மாமியார் மருமக சண்டை இல்லாத நாடே கிடையாது. நம்ம காது ரெண்டையும் புத்திக்கிட்டோம்னா எல்லாம் சால்வ் ஆயிரும். மீனா, அழாத, கண்ணை தொடச்சுக்க, அழக்கூடாது. புருஷன் பொண்டாட்டினா சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி தீர்த்து வைக்கணும்? உன்னோட பொறுமையால். பொண்ணுக்கு பொறுமை அதிகம் வேணும், தெரியுமா? கண்டிப்பாக அந்த பொறுமை உனக்கு வரும். நீ ஜெயிச்சு காட்டுவ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்ணை தொடச்சுக்க. உங்கள் வீட்டுக்கும் வருவேன். ரைட். அப்புறம் ராம், உங்கள் வீட்டுக்கும் வருவேன். ஆ, கண்டிப்பாக வாங்க சார். ஆ, ரைட், வரேம்மா. அழுகி நிறுத்த மாட்டியா நீ? அழுதுகிட்டே இருந்தா எப்படி? இந்த பாரு, உன்னை எங்க கூட கூட்டு போய் உன் வீட்டில் ஒன்று ஒன்று சேர்த்துறோம். அப்படியே சுச்சுவையும் உன் கூட சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அவன் நல்லவம்மா, அப்பாவி, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், அவ்வளோதான். இந்த பாரு, நானும் லட்சுமியும் கொடைக்கானலுக்கு வரும்போது பிளைண்டாக தான் வந்தோம். ஆனால் இப்போ எனக்கு நிறைய கடமைகள் பொறுப்புகள்லாம் இருக்கு, விட்டுற மாட்டேன். நான் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை என்னுடைய தார்மீக பொறுப்போட எடுத்துக்கிட்டு நிச்சயமாக நான் செய்வேன். ஆமாம், சால்வ் பண்ணிடலாம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. தாத்தா, கால் மீ வெங்கட். இது ரொம்ப அவசியமாக இப்போ. ஓகே மிஸ்டர் வெங்கட், ஜாக்கிங் வாக்கிங்லாம் நல்லா பண்ணுங்க. என்ன சும்மா பப்பப்பே பப்பப்பே கூடாது. என்ன, வாங்க போகலாம், வாங்க வாம்மா. வரங்க. வாடி போல.
ஸ்ட்ராங்கான பத்தினி தான். ஆனா பாவம் கல்யாண் சாரும் மீனா அம்மாவும். சரிம்மா போலாம்.